சுப்பிரமணியம். இந்த பெயரை கேட்டாலே அவரின் பாடல்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் பாடின பல்லாயிரக்கணக்கான பாடல்கள், அவரின் இனிமையான குரல்கள் என எதையும் யாருமே மறந்துவிட முடியாதவைகள். அனைத்து மொழியிலும் இசை ரசிகர்களை ரசித்து கேட்க வைத்த குரலுக்கு சொந்தக்காரன்தான் எஸ் பி பாலசுப்ரமணியம். 1946 ஜூன் மாதம் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர் மாவட்டத்தில் பிறந்தார். தந்தையின் பெயர் சாம்பமூர்த்தி, தாயாரின் பெயர் சகுந்துலாம்மா, இவரின் மனைவி சாவித்திரி. இவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். எஸ்பிபிக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். இசை மீது இவர் கொண்ட காதலினால் மகளுக்கு பல்லவி என்றும் மகனுக்கு சரண் என்றும் பெயர் வைத்தார். மகன் சிறந்த பின்னணி பாடகர், நடிகர், தயாரிப்பாளர் என எஸ்பிபியை போன்று பன்முக ஆளுமை கொண்டவர். எஸ்பிபி சினிமா துறையில் பாடலை பாடுவதற்கு சிறு வயதிலிருந்து பல கஷ்டங்கள் கடின உழைப்பால் உள்வந்தவர். 1966 ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் பாடியதிலிருந்து இந்திய திரைப்படத்துறைக்குள் வந்தார். 1966 முதல் இன்று வரை 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். பல மொழிகளில் உலக அளவில் அதிக எண்ணிக்கையான பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இவரின் பெயர் பதியப்பட்டுள்ளது. இவர் சினிமா துறையில் பின்னணி பாடகராக மட்டுமல்லாது திரைப்பட நடிகராக, இசையமைப்பாளராக, தயாரிப்பாளராக, திரைப்பட நடிகர்களுக்கு பின்னணி குரல் வழங்குதல் என பல்துறையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்திய அரசு இவருக்கு 2001 பத்மஸ்ரீ விருதும் 2011 பத்மபூஷன் விருதும் வழங்கியிருந்தது. அது மட்டுமல்லாது 2016 47வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் இந்திய திரைப்பட பிரமுகர் விருதும் வழங்கப்பட்டது. இவர் 4 மொழிகளில் 6 முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதினையும் பெற்றுக்கொண்டுள்ளார். இவ்வாறாக எஸ்பிபியின் சாதனைகள் பல உள்ளன. அவரின் திறமைக்கு அவரின் பாடல்களை எடுத்துக்காட்டு பாடல்கள் அனைத்துமே விருதுகளுக்கு அப்பாற்பட்டவையாகவே பார்க்க வேண்டும். தத்துவ பாடல்கள், உன்னால் முடியும் தம்பி தம்பி, காதல் பாடல்கள், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினால், மென்மையான பாடல்கள், நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, வசனங்களின் உறுதியான உச்சரிப்புகள், ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, ஆழமான பாடல்கள், உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நங்கலாலா, மூச்சு விடாமல் பாடுதல் என, முடி முதற்படி வரை முழுவதும் சுகந்தரும் இருந்து படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா. எஸ்பிபியின் திறமைகள் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். 1990 வெளிவந்த கேளடி கண்மணி என்ற படத்தில் அவரே நடித்தும் பாடலும் பாடியிருப்பார். அதில் நடிகை ராதிகாவோடு வருகின்ற காதல் பாடல், மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்ற பாடல் இவரின் பாடல்களின் திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 90களில் இந்த பாடலை உச்சரிக்காதவர்கள் இருக்க முடியாது. இந்த பாடலில் 40 வினாடிகளுக்கு மேல் மூச்சு விடாமல் பாடியிருப்பார் எஸ்பிபி. இந்த பாடல் வெளியாகி 30 வருடங்கள் ஆகியும் இந்த பாடலுக்கு அடிமையாகாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. எஸ்பிபியின் இன்னொரு சாதனை, 21 பாடல்களை ஒரே நாளில் பாடியிருக்கிறார். 21 பாடல்களை பதிவு செய்வது என்பது எவ்வாறு கடினம் என்பது இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் அதனை முறியடித்து பாடியிருக்கிறார் எஸ்பிபி. எஸ்பி பாலசுப்ரமணியம் தமிழில் முதல் பாடிய பாடல் கோட்டல் ரம்பா திரைப்படத்தில் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வியின் இசையில் எல்ஆர் ஈஸ்வரியோடு இணைந்து அத்தானோடு இப்படியிருந்து எத்தனை நாளாட்சி என்ற பாடல் முதலாவதாக பாடியிருந்தார். ஆனால் அந்த படம் வெளிவரவில்லை. இதற்காக எஸ்பிபி மனம் சூறவில்லை. அதன் பின்னர் எம்ஜிஆர் நடித்த அடிமப்பெண் படத்தில் பாடலை பாடியிருந்தார். 1000 நிலவே என்ற பாடல் வெளியாகியது. இதுவே அவரின் முதல் பாடலாக தமிழ் இசை ரசிகர்கள் ரசிக்க தொடங்கினார்கள். 1000 நிலவே வா, ஓர் 1000 நிலவே வா, இதழோரம் சுவை தேட
அன்று முதல் ஏறக்குறைய 50 வருடங்கள் 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 1970களில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெயசங்கர் என பல நடிகர்களுக்கு பல அர்த்தமான பாடல்களை பாடியுள்ளார். 1980களில் இளையராஜாவின் இசையில் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல்கள் இவரை இன்னொரு தளத்திற்கு கொண்டு சென்றது. 1980களுக்கு பின்னர் தேவா, வித்யாசாகர், ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, எஸ் ஏ ராஜ்குமார் என பல இசையமைப்பாளர்களின் இசையில் பல பாடல்களை பாடியிருக்கிறார். இவரின் பாடல்களே ரஜினிகாந்தின் பெரும்பாலான படங்களில் அறிமுக பாடலாக வருவது வழமை. எஸ்பிபியின் குரல் ரஜினிகாந்தின் நடிப்புக்கேற்றவாறு உறுதியானதாக இருப்பதாக பாடல்கள் அமையும். அதனை ரசிகர்களும் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ச்சியாக அனைத்து படங்களிலும் அதனை எதிர்பார்த்தனர். எஸ்பி பாலசுப்ரமணியம் அதிகமான நிலா பாடல்களையும் பாடியுள்ளார். அதனாலேயே பாடும் நிலா பாலு என்று அழைத்து செல்லப்பெயர் வைத்து ரசிகர்கள் ரசித்தனர். இவர் பி சுசீலா, எஸ் ஜானகி, வாணி ஜெயராம், எல்ஆர் ஈஸ்வரி போன்றவர்களோடு பல்வேறு ஜோடி பாடல்களையும் பாடியுள்ளார். 1990களில் பின்னர் ஏஆர் ரஹ்மானோடு எஸ்பிபி பாடிய பாடல்கள் இன்னொரு தளத்துக்கு சென்றது. ஏஆர் ரஹ்மானின் முதல் படமான ரோஜா படத்தில் எஸ்பிபி 3 பாடல்களை பாடினார். இதைத் தொடர்ந்து பல பாடல்களை ஏஆர் ரஹ்மானின் இசையில் பாடியுள்ளார். அனைத்துமே சிறப்பானவை. 1997 மின்சார கனவு திரைப்படத்தில் தங்கத் தாமரை மகளே என்ற பாடலுக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான இந்திய தேசிய விருதினை பெற்றார். இது எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு கிடைத்த 6வது தேசிய விருதாகும். எஸ்பிபி பல நடிகர்களுக்கு பல்வேறு மொழிகளில் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக கமல்ஹாசன், ரஜினி, பாக்கியராஜ், மோகன், ரகுவரன் போன்றவர்களுக்கு பல மொழிகளில் குரல் கொடுத்துள்ளார். நடிகர் கமலுக்கு தசாவரம் திரைப்படத்திற்கு தெலுங்கில் 10 கதாபாத்திரத்தில் 7 கதாபாத்திரங்களுக்கு எஸ்பிபியே குரல் கொடுத்தார். Telugu. Look, I'm a scientist, not a terrorist. எஸ்பிபி பாடல்களோடு மட்டுமல்லாது 45 திரைப்படத்திற்கு இசையும் அமைத்திருக்கிறார். இவர் ரஷ்யா தவிர போகாத நாடுகளே இல்லை. அந்த அளவிற்கு அனைத்து நாடுகளுக்கும் சென்று பாடல்களை பாடியுள்ளார். இவ்வாறாக எஸ்பி பாலசுப்ரமணியம் இசைத்துறையில் படைக்காத சாதனைகளே இல்லை. அவரது சாதனைகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இன்று இசைமேதை எம்மை விட்டு பிரிந்தாலும் அவரது பாடல்கள் எங்கும் எதிலும் ஒலித்து கொண்டே இருக்கும். அவரின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போமாக. தந்தே